என் பேர் அஞ்சலண்ணே. நான் புக்கி சிந்துசாலேருந்து வந்திருக்கேன். ஐசி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணே. எவ்வளோ கஷ்டப்படுவோமோ அவ்வளோயும் கஷ்டப்பட்டேன். நாங்கள் ஐசி ஒரு 12 வயசில் எங்கள் அப்பா அம்மா எடுத்து விட்டுக்கிட்டு. எங்கள் அப்பா வந்து அண்ணன் தம்பி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னை வந்து ஒரு சினிமா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை வந்து அப்போ வந்து சினிமா வந்து வீட்டு வேலைக்கும் இதுக்கு தான் வச்சுக்கிட்டாங்க. வேலைக்கு ஐசிலாம் எனக்கு எடுத்து கொடுக்கல, வீட்டு வேலைக்கு எப்படின்னு. அப்புறம் எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் கேள்விப்பட்டு அவர் தான் வந்து பார்த்து இப்போ இந்த ஐசிலாம் அவர் தான் ஏற்பாடு பண்ணார். ஆனால் ஐசிக்கு அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டார். ரொம்ப எவ்வளோ கஷ்டப்படுமோ அவ்வளோயும் கஷ்டப்பட்டார் எங்கள் அண்ணன். எங்கள் அப்பா கூட எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை, எங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். வேலை முடிஞ்சு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி தேடி கண்டுபிடிச்சி இவங்க எடுத்து கொடுப்பாங்க அவங்க கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் தான் எங்கள் அப்பா மாரி இருந்தே எனக்கு ஐசி எடுத்து கொடுத்து தப்ப இந்த ஐசி வந்தப்போ தான் எனக்கு வேலையே கிடச்சி. ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் வீட்டிலே தான் இருந்தேன். நாலு இடத்துக்கு போக முடியாது, எல்லாம் கேட்பாங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறேன், ஏன் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்க. பயம், ஐசி எங்காச்சும் போனால் எங்கே போனால் ஐசி கேட்பாங்களா, வேலைக்கும் போக முடியாது, வீட்டிலையே அடைஞ்சு கிடப்பேன், எங்கேயும் போக முடியாது, வீட்டிலையே அடைஞ்சு கிடப்பேன். எவ்வளோ கஷ்டம், பொம்பளையா வந்து எவ்வளோ கஷ்டப்படுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். ஐசி இல்லாமல் ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் வாங்க கேட்டு டாக மெசேஜ்லாம் வந்தாங்க. வந்து அங்கே வந்து அங்கேயும் சூறாலெலாம் கேட்டாங்க, அங்கேயும் அலைஞ்சு கேட்டாங்க. அது மூலியமாக அண்ணன் எல்லாம் போட்டோலாம் பிடிச்சி எனக்கு இன்டர்வியூலாம் வச்சு எங்கள் அண்ணன் அப்பயும் எங்கள் அண்ணன் தான் கஷ்டப்பட்டேன். நான் கஷ்டப்பட்டுருக்க கூட எங்கள் அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார். அதில் வந்து அங்கே இங்கே வேலையை விட்டுட்டு கூட, நாலு பிள்ளைங்க வேலையை விட்டுட்டு கூட எனக்கு வந்து ஐசி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு கூட வந்து எனக்காக ரொம்ப இது கிடப்பட்டார். அவங்கம்மா எனக்கு வேறு இன்டர்வியூ வச்சாங்க, இன்டர்வியூ வச்சாங்க. உங்கள் அப்பா அம்மா எங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்கள் எங்கே இருந்தீங்க, எவ்வளோ நாளாக எங்கே இருந்தீங்க, ஏன் ஐசி எடுக்கலை உனக்கு, ஏன் அப்பா அம்மா இல்லையா, அப்படி இல்லை கேள்விலாம் கேட்டாங்க. எனக்கு இன்டர்வியூலாம் வச்சாங்க, அண்ணனுக்கு இன்டர்வியூ வச்சாங்க. என்னை வந்து நீங்கள் என்ன இந்தியாவில் எவ்வளோ மெல்சியாவில் இந்தியாவில் கூட கேட்டாங்க. என்னை வந்து மெல்சியாவில் இத்தனை வருஷமும் ஐசி இல்லாமல் இருக்கீங்க, நீங்கள் இந்தியாவில் மெல்சியாவிலாம் கேட்டாங்க. நாங்கள் மெல்சியாவில் இருந்து எங்கள் அம்மாவோட செத்த சுறாலாம் வர கேட்டாங்க. எங்கள் அம்மாவோட செத்த சுறா, எங்கள் அப்பாவோட ஐசி போட்டேஸு, எங்கள் அப்பாலாம் எங்கே இருக்காரு எங்களுக்கே தெரியாதுண்ணே, நாங்கள் எங்கேன்னு திருப்பி கண்டுபிடிப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டோண்ணே அப்படி இப்படின்னு அப்படி. அப்போ சொன்னாங்க, பரவாயில்ல நாங்கள் உதவி செய்கிறோம், நாங்கள் இதுக்காக உதவி செய்கிறோம், கொஞ்சம் உதவி செய்கிறோம், நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுக்கு முன்னே அண்ணன் வந்து இதெல்லாம் தெரியாத முன்னே அண்ணன் வந்து அரசாங்கம் இருந்தால் உதவி செய்யுதுன்னு தெரியாமலே அண்ணன் ரொம்ப காசு கொடுத்து ஏமாந்துட்டார். கடன் வாங்கி எனக்கு ஐசி எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாந்துட்டார், காசு ஏமாந்துட்டார். அப்புறம் இந்த மூலிமா வந்து அரசாங்கம் மூலிமா வந்து இது ஐசி எடுத்து 1.5 அப்போல்லாம் 15 போச்சு, 1 வருஷம் ஆகுது. ஐசி வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்துடுச்சு. இந்த 5ஆம் மாதம் எனக்கு ஐசி கிடச்சி 4ஆம் தேதி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேண்ணே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நான் ஐசி எடுத்தால் தான் நான் கல்யாணம் பண்ண முடியும், நான் வேலைக்கு போக முடியும். அதுக்காக எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். எங்கள் அண்ணனுக்கு எனக்கு வந்து எங்கள் அண்ணன் அலைஞ்சது எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் எங்கள் யாரை பார்த்தாரு எப்படி பார்த்தாருன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. அதெல்லாம் எங்கள் அண்ணன் என்கிட்ட வந்து சொல்லலை, ஆனால் எங்கள் அண்ணன் வந்து என்கிட்ட எல்லாம் சொல்லலை. ஏன்னா தங்கச்சிக்காக இருந்தால் கஷ்டப்படணும்னு சொல்லியிருக்கேன், சொல்லலை. எங்கள் அண்ணன் என்கிட்டலாம் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டார். எனக்கு நன்றி சொல்லணும்னா எங்கள் அண்ணன் கடைசி வைக்கும் எனக்கு உயிர் தான். எங்கள் அண்ணன் நான் மறக்க மாட்டேண்ணே, ரொம்ப அரசாங்கம் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஐசி எவ்வளோ தேவைன்னு எங்கள் அண்ணன் அழிஞ்சு முடிதான் எனக்கு தெரியும். நான் கூட அவ்வளோ ஐசி இல்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன், ஐயோ ஐசி இல்லாமல் இருக்குமே நம்மளால அம்மா அண்ணா கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப வேதனைப்படுவேன், ரொம்ப வேதனை படுவேன். ஐயோ அண்ணன் வேலை விட்டு நம்மளுக்காக அலையிறாரு அப்படின்னு நினச்சிடும். எனக்கு ஐசி இருக்குனால என் வாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. நம்மளே சொல்கிறேன், பொண்ணாக பிறந்தது சந்தோஷப்பட்டு இப்போ தான் நான் ஐசியை கிடச்சானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் அண்ணனை காலில் விழுந்து கொண்டு என்ன எனக்கு ஐசி எடுக்க கிடச்சிச்சுனே. எங்கள் ஐசி எடுக்க கூட எங்கள் அண்ணன் தான் என்னை கூப்பிட்டு போனார், அம்மா ஐசி கிடச்சிருச்சாமையே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேண்ணே. நான் மெல்சியாவில் பிறந்தவங்க ஒருத்தவங்க ஐசி முக்கியமாக தேவைண்ணே, ஏன்னா நான் ஐசி இல்லாமல் நான் பட்ட பாடு வேதனை கொஞ்சம் நெஞ்சும் இல்லை. நாலு இடத்துக்கு போகாமல் அங்கிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன், வேலை வெட்டிக்கு போக மாட்டேன். வீட்லேயே சினிமா, வீட்டிலே வீட்டு வேலை அப்படியே விட்டுட்டாங்க. நாலு இடம் தெரியாது எனக்கு, இது எங்கே போக தெரியாது,
டிவிலாம் பார்க்கும்போது பயம், ஐசிலாம் போய் பிடிச்சிட்டாங்களே ஐயோ ஐசிலாம் போனால் நம்மளையும் பிடிச்சிருவாங்களோ ஜெயிலில் இருப்பாங்களோ அந்த பயம், அந்த பயத்திலே நான் வீட்டிலே இருந்து பழகிட்டேன். இப்போ ஐசி கிடைச்சேன்னா தைரியமாக இப்போ வேலைக்கும் போகிறேன், உண்டி வேலைக்கு போயிட்டு தைரியமாக உண்டி வரேன். இதெல்லாம் போலீஸுக்கார முன்னுக்கு சத்தம் கேட்டாலே எனக்கு பயப்படுவேனே, ஐயோ நம்மளை வந்து கேட்பானுங்களா, நம்மளை வந்து கேட்பாங்களோ ஐசி இல்லையேன்னு சொல்லி கேட்பாங்களா, அங்கே வந்தாலே என் கை காலெலாம் இங்கே ஆட்டம் எடுத்துக்கும். அதான் சொன்னேன் மெலிசியா போடணுங்க அத்தனை பற்றிக்கு சொல்கிறேன்னு. முக்கியமாக ஐசி ரொம்ப தேவை. என்ன மாதிரியே பயந்துக்கிட்டு ஐசி எடுக்காதவங்க, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஐசி எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதேமாரி அவங்களும் கஷ்டப்படுவேன்னா ரரா மெலிசியா வந்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க ஐசி எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் வீட்டில் வெக்கப்பட்டுக்கிட்டு ஐயோ பயந்துக்கிட்டு இருந்தோமா நம்ம மெலிசியாவில் வாழ முடியாது. நம்ம மெலிசியாவில் நல்லபடியாக வாழணும்னா ஐசி நம்மளுக்கு வேணும், அதுக்கு நம்ம துணிஞ்சு போகணும், நம்ம தான் போராடிட்டு இருக்கணும். இப்போ எங்கள் அண்ணன் எனக்காக எவ்வளோ போடுறானோ உங்களுக்குன்னு ஒருத்தர் இருப்பார், போடாத ஒருத்தர் இருப்பார், அதான் அந்த அரசாங்கம். அரசாங்கம் மூலிமா எல்லாத்துக்கும் நல்லது கிடைக்குது, அவங்களுக்கு ஐசி இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லது கிடைக்கும்.